ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவோட ஒரு ஸ்மார்ட் டிவியை குளோபலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவை தவிர வேறு இன்னும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் என்ன ப்ரைஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன டிவி, என்ன ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவோட குளோபலி லான்ச் ஆகக்கூடிய இந்த ஸ்மார்ட் டிவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் அண்ட் ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோ அப்படின்ற ரெண்டு டிவி மாடல்ஸ் தான் ஹவாய் தரப்புலேருந்து வித் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் டிவியில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாம் போடக்கூடிய ஒரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஹவாய் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாடல்ஸில் ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ்ல மொத்தம் மூணு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 55 இன்ச், 65 இன்ச், 75 இன்ச் அப்படின்ற மூணு ஸ்க்ரீன் சைஸ்ல மூணு ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோல ரெண்டு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச் அண்ட் 75 இன்ச் அப்படின்ற ரெண்டு ஸ்க்ரீன் சைஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்றத கண்டினியூ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மார்ட் டிவி எஸ்ல மூணு டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. 55 இன்ச், 65 இன்ச் அண்ட் 75 இன்ச் அப்படின்ற மூணு டிஸ்பிளே சைஸ். இதுல 55 இன்ச் ஸ்மார்ட் டிவியில 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவே 65 இன்ச் அண்ட் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவியில 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோல 65 இன்ச் அண்ட் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவியில 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த எல்லா ஸ்மார்ட் டிவியோட டிஸ்பிளேவுமே 4K LCD டிஸ்பிளே தான் வித் 92% கவரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல 300 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸும், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல 350 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோடவும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது, இந்த நாலு டிவிலையுமே குவாட் கோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டு கார்டெக்ஸ் A73 கோர் அண்ட் ரெண்டு கார்டெக்ஸ் A53 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்க்கும்போதும் குவாட் கோர் மாலி G51 MP4 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது, 4 10 வாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஃபுல் ஃப்ரீக்வன்சி 10 வாட் ஸ்பீக்கர் அண்ட் 2 ஹை ஃப்ரீக்வன்சி 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது, டியூவல் பேண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு, HDMI 2.0, AV3-in-1 போர்ட், USB 3.0 போர்ட், SPDIF போர்ட் கனெக்டிவிட்டிக்காக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட், இந்த எல்லா டிவிலையுமே 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் OS ஹால்மனி OSல ரன் ஆகுது. அண்ட் ஃபைனலி கேமரா, கேமரான்னு பார்க்கும்போது ஹவாயுடைய ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ்ல எந்த ஒரு கேமராவும் கொடுக்கல, ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோல தான் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபுல் HD கேமரா கொடுத்துருக்காங்க. 1920x1080 pixel ரெசல்யூஷன்ல இந்த கேமரா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 180 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிக்க முடியும். ஸோ இந்த கேமரா மூலியமா வீடியோ கான்ஃபரன்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே நம்ம இந்த டிவி மூலியமாகவே பண்ணிக்க முடியும். டிவிலேயே நம்ம டேரக்டா வீடியோ கால் பண்ணிக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்க ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னா டேரக்டா இந்த டிவி மூலியமாகவே நீங்க கனெக்ட் பண்ணி இந்த பெரிய ஸ்க்ரீன்ல நீங்க வீடியோ கால் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் டிவிஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே சைனாவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சைனா கரன்சியை இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதில் ஹவாய் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் கேமரா இல்லாத இந்த ஸ்மார்ட் டிவிஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 55 இன்ச் ஸ்மார்ட் டிவி இந்தியன் மணியில் 37,200 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 65 இன்ச் ஸ்மார்ட் டிவி 46,400 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி 79,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்மார்ட் ஸ்க்ரீன் எஸ் ப்ரோ கேமராவோட வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் டிவியில் 65 இன்ச் ஸ்மார்ட் டிவி 64,300 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி 90,200 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் டிவிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஹவாய் தரப்புலேருந்து இந்தியாவில் ஸ்மார்ட் டிவிஸ் எதுவுமே லான்ச் பண்ணதில்லை. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் டிவிஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவியாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பிராண்ட்ஸ் அவங்களுடைய புது புது ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்ஃபினிக்ஸ் கூட ரீசெண்டாக அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவாய் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டிவியாக இந்த ஸ்மார்ட் டிவிஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி பிராண்ட்ஸ் எதுவுமே கேமராவோட ஒரு ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் லான்ச் பண்ணல, கேமராவோட ஸ்மார்ட் டிவிஸ் எதுவுமே இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவாய் புதுசாக அவங்களுடைய இந்த ஸ்மார்ட் டிவி வித் கேமராவோட இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹவாய் கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் டிவி இந்தியாவில் லான்ச் ஆகுமா ஆகாதா, அதே மாதிரி லான்ச் ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை வாங்குவீங்களா இல்லை வாங்க மாட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.